ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. உங்க எல்லாருக்குமே அன்குஷ் ஃப்ரீ ஃபயர்னா யாரும் தெரிஞ்சிருக்கும். சோலோ வர்சஸ் ஸ்குவாட் ரேங்க்டு மேட்ச்ல 32 கில் எடுத்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணாரு. அந்த ஒன்று மட்டும் கிடையாது, அதுக்கு பின்னாடி இருக்கிற 4 ரெக்கார்டுமே அவர் தான். அதாவது 28, 29, 30, 31, 32 இப்படி டாப் 5 ரெக்கார்டுமே பண்ணிக்கிறாப்ல. இந்த பான் டூ கில்லு, வின்சென்சோ, எம்ஐடென், ரூக்கு, ஃபூக்குன்னு எவனோ இருக்கிறான். பட் எவனாலையுமே 26, 27 தாண்ட முடியல. பட் எப்படி அன்குஷ் ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி டாப் 5 ரெக்கார்டையும் பண்ணாரு? உங்களால் 32 கில்ல பீட் பண்ணி 33 கில்ல எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். அது எப்படின்னா, ஒரு 10 விஷயம், அந்த 10 விஷயத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக உங்களால் வந்து 33 கிலோ எடுக்க முடியும். ஸோ அதிகம் பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், லீக். லீக் வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து பிளாட்டினம் ட்ரை பண்ணுங்கள். பிளாட்டினம் தாண்டி டைமண்ட் போயிடாதீங்க. ஏன்னா டைமண்டில் வந்து ரேங்க் புஷ் பண்ணுற டீமு, சர்வே பண்ணுற டீம்லாம் இருப்பாங்க. ஸோ த சான்ஸ் ஆஃப் கெட்டிங் கில்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் பிளாட்டினம் இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரெண்டாவது விஷயம் வந்து மேப். மேப் வந்து ஒன்று பெர்முடா, அப்படின்னா பர்கேட்ரி, இதில் மட்டும்தான் உங்களால் 30+ கில்ஸ் எடுக்க முடியும். இல்லை என்னால் கலஹாரில் எடுக்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கலஹாரிலையும் எடுக்க முடியும், ஆனால் சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ வந்து பெர்முடா அப்படி இல்லைனா பர்கட்ரி, இது ரெண்டுத்தில் வந்தால் மட்டும் உங்களோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டு விளையாடி 30 கிலோஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். மூணாவது விஷயம் அலைவ். அலைவ் வந்து 50 கண்டிப்பாக இருக்கணும். மினிமம் 50 இருக்கலாம், மேக்ஸிமம் வந்து 50, 52, 53, 54 எதுவானா இருக்கலாம். பட் மினிமம் 50 இருக்கணும். 50 இருந்தால் தான் உங்களுக்கு வந்து 30 அபவ் கில் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சான்ஸ் அதிகம். ஸோ நாலாவது விஷயம் பிங்கு. பிங்க் வந்து மேக்ஸிமம் 150 தான் இருக்கணும். 150 தாண்டி போயிடாதீங்க. சப்போஸ் 150 தாண்டி போச்சுன்னா இந்த சம்டைம்ஸ் வந்து நம்ம ஹெட்ஷாட் போடுவோம் எனிமியை, நமக்கு ஹெட்ஷாட் காமிச்சிடும். ஸோ அதனால் நம்ம அவனை அப்ரோச் பண்ணி அடியெலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணுவோம். பட் அவன் சாக மாட்டான், அதுக்கப்புறம் நம்ம செத்து போயிடுவோம். இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னா இந்த 150 அபோவ் பிங்கில் தான் நடக்குது ஹெட்ஷாட் கிளிச்சு. ஸோ வந்து மேக்ஸிமம் பிங்க் வந்து 150 மெயின்டைன் பண்ணிக்கணும், அதை தாண்டி போயிடாதீங்க. அஞ்சாவது விஷயம் அடிக்குவேட் கன். அடிக்குவேட் கன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி கன்னை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு லாங் ரேஞ்ச், ஒரு ஷார்ட் ரேஞ்ச் வச்சுக்கிட்டு பிரசிலாக்கு போகிறீங்க, உங்கள் கையில் க்ளோவாலும் இருக்குது அப்படின்னா தயவுசெய்து இப்போ நீங்கள் பிரசிலாக்கு போயிட்ட பிறகு நீங்கள் வந்து ரெண்டு ஷார்ட் ரேஞ்சாக எடுத்துவோங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ஷார்ட் கன்னும் இன்னொரு வந்து MP40 இல்லை MP5 அந்த மாதிரி எதாவது எடுத்துக்கோங்க. ஸோ வந்து அந்த ஒரு லாங் ரேஞ்ச் ஒரு ஷார்ட் ரேஞ்சை விட பிரசிலாவில் ரெண்டு ஷார்ட் ரேஞ்சாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுபோல் இடத்துக்கு ஏற்ற மாதிரி கன்னை மாற்றிக்கோங்க. இப்போ சப்போஸ் நம்ம ஓப்பன் ஃபீல்டில் போகிறோம் அப்படின்னா அப்போ வந்து ஒரு லாங் ரேஞ்சோ ஒரு ஷார்ட் ரேஞ்சோ எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய கன்னை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஆறாவது விஷயம், ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபாஸ்ட்டாக விளையாட ட்ரை பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நிதானமாக கரெக்டாக தப்பு பண்ணாமல் விளையாடுங்க. ஃபாஸ்ட்டாக விளையாடணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி மிஸ்டேக் பண்ணுறீங்க. நீங்கள் மிஸ்டேக் பண்ணால், அதாவது நீங்கள் சோலோ வர்சஸ் ஸ்குவாட் விளையாடுறீங்க, அப்போது நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் கண்டிப்பாக நீங்கள் சாவறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏழாவது விஷயம் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ், ஒரு நம்ம கைக்கு வந்து ஒரு ஆறாம் விரல் மாதிரி அது ஹெட்ஃபோன்ஸு. ஏன்னா நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் எக்ஸாக்டாக சொல்ல முடியும் எனிமி எங்கே இருக்கிறான், இப்போது எப்படி நவுறான், எந்த பக்கம் போகிறான், படிக்கட்டில் ஏற வரானா இல்லையா எப்படின்றது உங்களால் எக்ஸாக்டாக சொல்ல முடியும். ஸோ ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி விளையாடுங்க. எட்டாவது விஷயம், ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு 15-16 கிலோ எடுத்த உடனே நீங்கள் வந்து ஏ ஜாலி 16 கிலோ எடுத்துட்டேன், இன்னும் 35 பேர் அழகிருக்கிறாங்க, நான் ஈஸியாக அன்குஷ் ரெக்கார்டை பீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட் மட்டும் ஆகாதீங்க. எக்ஸைட் ஆனீங்கன்னா உங்களோட நார்மல் கேம் பிளே போயிடும், அப்புறம் பாட்டு கையில் அடி வாங்கி சாக வேண்டியதாக இருக்கும். ஒன்பதாம் விஷயம், இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான். இந்த சில பேர் வந்து எமோட் போட்டுக்கிட்டே சொல்கிறது, அப்புறம் வந்து நாலு பேருமே நான் ஹெட்ஷாட் போட்டு தான் போட்டு சாவடிப்பேன், நான் பாடி ஷாட்டே போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி வேலைலாம் இருக்கக்கூடாது. எப்போனா வந்து நம்ம வந்து 30 அபவ் கில்ஸ் எடுக்கணும் ட்ரை பண்ணுறப்போ. ஸோ எங்கெங்கே ஹெட்ஷாட் போடணுமோ அங்கே மட்டும் ஹெட்ஷாட் போட்டு சுடுங்க. திமிர் மேலே இருந்தால் சாவு நிச்சயம்.
என்னதான் நான் இது வரைக்கும் சொன்ன 9 விஷயமும் கரெக்டாக இருந்தாலும் கடைசியாக நம்மளுக்கு தேவைப்படுறது என்னமோ லக்கு தான். லக்கு இல்லாட்டி நம்மளால் கண்டிப்பாக வந்து 32 கில்லு எடுக்க முடியாது. இன்னும் கேட்டால் நம்ம அன்குஷ் வந்து லக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். அவர் 32 கில்லு எடுத்து ரெக்கார்ட் பண்ணார் இல்லையா, அந்த மேட்சில் ஒரு அதாவது 8 கில்லு எடுத்திருப்பார். அப்போ 9 கில்லு எடுக்கிறது வந்து ஒருத்தனை படிக்கட்டில் நின்றுருப்பான். அப்போ வந்து அவன் அன்குஷ் படிக்கட்டில் ஏறுறதை வந்து அவன் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டான். அவன் நோட்டீஸ் பண்ணாமல் கரெக்டாக ஒரு ஒரு செகண்டுக்கு முன்னாடி வந்து அன்குஷ் அவன் பார்த்துருந்தாலும் அன்குஷ் செத்து போயிருப்பாரு. அப்போ வந்து அவன் ஒரு அன்குஷ் வந்து ஒரு 30 உயிர்லையோ இல்லை வந்து ஒரு 40 HP தான் தப்பிப்பார். ஸோ அவருக்கு ரொம்ப ரொம்ப லக்கு இருந்துருக்குது, அதனால தான் அவராலையும் எடுக்க முடிஞ்சது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நான் சொன்னதெல்லாம் கேட்டு 32 கில்ஸ் எடுத்தீங்கன்னா மறக்காமல் வந்து எதை நினச்சி பார்த்துங்க. அவ்வளோதான், பாய்.